ஏய் எம்மி ஜாக்சி நீ உள்ளே தானே இருக்கணும் எப்படி கொண்டானே என்ன பீர் அடிக்க ஆரம்பிச்சிட்டியா ஒரு நாளைக்கு எத்தனை பீர் அடிக்கிற கேஸ் கேச்சவா யார் ராணி சார் நான் இந்த வீட்டு குக்கு சார் குக்கா ஆமா சார் பேர் என்ன நட்சத்திரம் நட்சத்திரமா என்னடா அது பேர் விசித்திரமா சார் இந்த நட்சத்திரத்துக்கு பின்னாடி ஒரு ஃபிளாஷ் பேக் இருக்கு கேக்குறீங்களா சரி சொல்லு டைம் பாஸ் ஆகும் சரிங்க சார் காபி சாப்பிட்டு கேளுங்க உட்காருங்க மேடம் ஆமாரமா இருக்குது சார் எங்க அப்பா டூரிங் டாக்ஸி ஆபரேட்டர் எங்க அம்மா கிளீனிங் செக்ஷன் அபூர்வ ராகங்கள் படம் பார்த்துட்டு ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க மேடம் சுகர் எனக்கு இல்ல ஏன் சாப்பாடு சாப்பிட்டனா கண்டிப்பா வந்துரும் மூன்று முடிச்சு படத்தை பார்த்துட்டு எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதே தியேட்டர்ல தான் பைரவி படம் ரிலீஸ் ஆச்சு அன்னைக்கு தான் எங்க அம்மா வயிற்றிலிருந்து நானும் ரிலீஸ் ஆனேன் பைரவி படத்திலிருந்து தான் ரஜினி சார் சூப்பர் ஸ்டாரா நட்சத்திரமா உதிச்சார் அந்த நேரத்தில் நான் பிறந்ததுனால எனக்கும் நட்சத்திரம்னு பேர் வச்சுட்டாங்க பேர்ல மட்டும் நட்சத்திரமா இருக்கக்கூடாது சினிமால நானும் சாதிச்சு ஒரு பெரிய நட்சத்திரமா வரணும் மக்கள் மனசுல நீங்க இடம் பிடிக்கணும்ன்றதான் இந்த முயற்சி சரி வேலை செய்யற மாதிரி நடிக்காம சீக்கிரம் போய் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணு போ மாவாட்டுற இந்த கையால ஒரு நாளைக்கு ஆட்டோகிராஃபாங்க வைக்கிறேன் பாரு என்னது இது இட்லி வேணுமா மாவு வேணுமான்னு கேட்டுங்க இட்லி சமையல் கட்டு பக்கமே போனதில்ல இஸ் டாக்கிங் டூ மச் சரி விடு சார் செம்மையா செஞ்சிருங்க சமையல் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க சார் நீங்கள் எதுவும் அமெரிக்காவில் இருந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன் ஆமாம் அங்கே தான் இருக்கேன் அப்போது நிறைய சம்பாரிச்சிருப்பீங்க ஆ சம்பாதிச்சேன் இது எல்லா அமௌண்ட்டையும் அக்கௌண்ட்டில் ஏற்றிக்கிறேன் ஆ சார் என்கிட்ட ஒரு சூப்பர் கதை இருக்குது சார் கேட்குறீங்களா முதல்ல கதையை சொல்லு பார்ப்போம் சொல்கிறேன் கேளுங்க சார் ஓப்பன் பண்ணால் இண்டோ அமெரிக்கன் ஃபிலிம் கிரண் ப்ரொடக்ஷன் சார் ஓ அதுக்குள்ளே என் பேரில் பேனர் ஓப்பன் பண்ணிட்டியா நோ இன்டர்நெட் சார் வாட்ச் த ஸ்டோரி நம்ம கதையில ஹீரோ பேரு கபாலி கபாலியா என்ன பபாலியா ரொம்ப மாசா இருக்கு வில்லன் பேரு ராஜா கொஞ்சம் கிளாஸா இருக்கு இதுல தான் ஒரு ட்விஸ்டே இருக்கு படத்தோட டைட்டில் பேர் என்ன தெரியுமா ராங் ராஜா ஏண்டா நீ பிறந்ததே ராங் இதுல டைட்டிலும் ராங்க நீங்க சொன்ன டைட்டில் நல்லா இருக்குது நான் அடுத்த படத்துக்கு வச்சுக்கிறேன் கதையை கேளுங்க நம்ம கதைக்குள்ள ஹீரோக்கு வில்லனுக்கும் செம்ம சண்டை ஒரு பீஸுக்காக லெக் பீஸா ஒன்றதிலே இரு ஒழுங்கா கதையை கேளு டைம் பீஸ் அதை நம்ம ஹீரோக்கு ஹீரோயினி கிஃப்ட் பண்றா அந்த டைம் பீஸால வருது பாருங்க ஒரு பிரச்சனை பூலோகத்தில் ஆரம்பிச்சு யமலோகம் வெல்லும் போதுங்க சண்டை ஆத்திர அடைஞ்ச நம்ம ஹீரோ வில்லனை அப்படியே எட்டி ஒதுக்கிறான் அந்த வில்லன் அப்படியே அங்கிருந்து கிரு 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 கிருன்னு சுற்றி வந்து நம்ம வீட்டு முன்னாடி இருக்கிற பீச்சில் விழுந்துடும் செத்துவும் போயிடும் அப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்குறீங்க என் கதையில் ஒரு தங்கச்சி ரோல் இருக்குது அதை தரோம் உங்களுக்கு அப்புறம் அந்த பீஸை அவன் லவர்கிட்ட கொடுக்குறான் சார் ரெண்டு பேர் மேரேஜ் சார் ஸ்டோரி எண்டு சார் பட்ஜெட் எவ்வளோ பட்ஜெட்டு பாகுபலி 200 நம்ம பட்ஜெட் ஒரு 400 crore சார் ஆல் லாங்குவேஜ் மெகா ஹிட் சார் பார்த்தீங்களா குக்கரே விசில் அடிக்குது நம்ம படத்தை பார்த்துட்டு ஆடியன்ஸ் எப்படி விசில் அடிப்பான் நான் போய் பருப்பு இருந்து சார் பார்த்துறேன் ரெண்டு பேரும் சாப்பிட்டு தட்டை கழுவி வைங்க முதல்ல இங்கேருந்து கிளம்பு காஞ்சனாங்களுக்கே பயப்பட மாட்டேனே ஏய் இங்க நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்றேன் கொஞ்சம் கூட பயப்படாம டிவி பார்த்துட்டு இருக்க நீ இரு டிவி ஆஃப் பண்றேன் டிவி தானே ஆஃப் பண்ண போனேன் இங்கே எப்படி வந்தேன் அடி அங்கே விழுது இங்கே ரத்தம் வருது என்ன நடக்குது நீ டிவியே பாருமா என்னடா கெட்டப் இது புது கெட்டப்பா இல்லை சார் டிஃபன் எடுத்து போய் மூக்கில் ரத்தம் வருது எப்படி வந்ததுன்னு கேட்டானா பாரு டிஃபனுக்கு அலையிறான் நீ ப்ரொடியூஸ் மட்டும் பண்ணாமல் போ சோத்தில் விஷம் வச்சிடறேன் ஹீரோ சாரா யார் சார் நீங்க தான் சார் ஆமா சார் உங்க கதையை கேட்டு ஃப்ளாட் ஆயிட்டேன். உங்க ஆக்டிங்க பார்த்து ஃபேன் ஆயிட்டேன். சான்ஸ் இல்ல சார். நான் டிசைட் பண்ணிட்டேன். என் படத்துக்கு நீங்க தான் ஹீரோ. சார், I am very very feeling சார். என்ன சார்? இல்ல ஆஸ்கார் அவார்ட் வாங்குன மாதிரி ஒரு ஃபீலிங் சார். ஆஸ்கார் மட்டும் இல்ல சார், பாஸ்கர், கவாஸ்கர், டெண்டுல்கர் எல்லா அவார்டு வாங்குறீங்க. அந்த ரேஞ்சுக்கு படம் போடுறோம். அந்த காஃபி எடு. இந்தாங்க சார். அப்போ ஆடி கார், BMW கார் வாங்கிடுவோம். சார், நம்ம ஏன் ஒரு ஃபேக்ஷன் படம் பண்ண கூடாது? அதுக்கு தான் சூர்யா விஷால் இருக்காங்களே. ஓ, இருக்காங்கல. ஆக்ஷன் படம் அதுக்கு தல தளபதி இருக்காங்களே சார். கிட்ட போட்டி போட முடியாது சார். லவ் ஸ்டோரி பண்ணலாம் சார். தமந்தா டேட் நான் வாங்கி தரேன் சார். சார் கரெக்டா இருக்கும் சார். சரி வேணா விடு, நானே வாங்கி கொடுத்து மாற்றம் போல்து. வேற என்ன பண்ணலாம்? கார்ட்டூன் படம் பண்ணலாம்னா கூட முடியாது. அதெல்லாம் ரெகுலர் ஃபார்மட் சார். உங்க டாலண்ட்டை ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு படம் பண்றோம். ஓ சாரி, தேவ திருமால் 2 ஒரு செகண்ட் இருங்க. சிஜி ஷாட் போயிட்டு வரேன். போங்க. நீலா நீலா ரைட் சார்.